மற்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களையும் சேர்த்து புதியதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி அதிகரித்துள்ளது புதியதாக பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் தங்கும் இடங்களில் வசிக்கும் வெளிநாட்டு ஊழியர்கள் என்றும் சமூக அளவில் இன்று ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் சிங்கப்பூரில் கலாச்சாரம் மற்றும் சமூக இளையத்துறை அமைச்சகம் செயல்படுத்தவிருக்கும் சமய நிகழ்ச்சிகளில் ஒரே நேரத்தில் நூறு பேர் வரை கூடுவதற்கு சில வழிகாட்டு தலங்களில் அனுமதிக்கப்படும் அது வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடப்புக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது கோவிட் நைன்டீன் கிருமி பரவல் காரணமாக நடப்பில் உள்ள கட்டுப்பாடுகளின்படி வழிபாட்டு தலங்களில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் வரை மட்டுமே கூட முடியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது சிங்கப்பூரில் உள்ள பல்வேறு சமய நடைமுறைகளையும் வழிபாட்டு சூழலையும் பிரதிபலிக்கும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது அதில் பள்ளிவாசல்கள் வெள்ளிக்கிழமை தொழுகை மட்டும் என்றும் ஆலயங்களில் ஸ்ரீ மாரியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை மட்டும் இன்றும் ஸ்ரீ நிவாசப்பெருமாள் கோயில் சனிக்கிழமை மட்டும் தேவாலயங்கள் சனி மற்றும் நேற்று கிழமைகள் மட்டும் பௌத்த ஆலயங்கள் சனி மற்றும் நேற்றுக்கிழமைகள் மட்டும் சீக்கிய ஆலயங்கள் சனி மற்றும் நேற்று கிழமைகள் மட்டும் போன்ற ஆலயங்களில் நூறு பேர் வரை போகலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது வெளிநாடுகளில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்து சிறப்பு வசதிகளுக்கு வெளியே அல்லது வீட்டில் தங்கும் கட்டாய உத்தரவை நிறைவேற்றும் பணியானது இனி மின்னியல் கண்காணிப்பு கருவியை அணிய வேண்டும் என்று கூறியுள்ளது இது இம்மாதம் பத்தாம் தேதி நடப்புக்கு வருவதாகவும் வீட்டில் தங்கும் கட்டாய உத்தரவின் பதினான்கு நாட்கள் பயணிகள் அந்த கருவியை அணிய வேண்டும் சிங்கப்பூர் வாசிகள் நிரந்தர வாசிகள் நீண்ட கால அனுமதியிலும் வேலை அனுமதியில் உள்ளவர்கள் அவர்களை சார்ந்திருப்போர் உள்ளிட்ட அனைத்து பயணிகளுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்றும் கூறியுள்ளது அதனை ஒட்டி குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் மற்றும் மனிதவள அமைச்சகம் கல்வி அமைச்சகம் ஆகியவை இணைந்து இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது மின்னியல் கண்காணிப்பு கருவி பயணிகளுக்கு குடிநுழைவு சோதனை சாவடிகளில் வழங்கப்படும் பயணிகள் தங்கள் வசிப்பிடத்தை சென்றவுடன் கருவியை பயன்படுத்த தொடங்க வேண்டும் கருவியை பயன்படுத்த தொடங்கவில்லை என்றால் அதிகாரிகள் பணியின் இருப்பிடத்தை கண்டறிவார்கள் என்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அவர்கள் உதவி வழங்கலாம் அல்லது தேவைப்பட்ட அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது வீட்டில் தங்கும் உத்தரவின்போது கருவியின் மூலம் பயணிகளுக்கு அறிவிப்புகள் அறிவிக்கப்படலாம் அவற்றிற்குள் பயணிகள் உடனுக்குடன் பதிலளிக்க வேண்டும் பயணிகள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்தாலோ அல்லது கருவியின் செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தினாலோ அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது பயணிகள் கிருமி தொற்று பரிசோதனைக்காக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டும் என்றும் கூறியுள்ளது மலேசியாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதியதாக இரண்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகி உள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இன்று மட்டும் நான்கு பேர் குணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டாக அதிகரித்துள்ளது மேலும் இன்னும் மருத்துவமனையில் இருநூற்றி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருவதாக டாக்டர் நுர்கிஸ்காம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் கொல்லாம்பூரில் தனிநபர் வாகனத்தில் சவாரி செய்யும் போது முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு வழங்கப்பட்ட அபராதத்தை காவல்துறை ரத்து செய்யும் என்று தற்காப்பு அமைச்சர் இஸ்மாலி இன்று தெரிவித்துள்ளார் நேற்று தனிநபர் வாகனத்தில் முகக்கவசம் அணியாததால் சிலருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்காப்பு அமைச்சரான இஸ்மாயில் அவர்கள் காவல்துறையினருடன் இணைந்து கலந்துரையாடி அவர்கள் அபராதங்களை ரத்து செய்வார்கள் என்றும் அவர்கள் பணம் செலுத்தியிருந்தால் அவர்கள் மீண்டும் சுகாதார அமைச்சர்களிடம் இருந்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் ஆகஸ்ட் ஒன்று முதல் பொது இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிவது அரசு கட்டாயமாக்கியுள்ளது பேருந்துகள் வாடகை கார்கள் ரயில்கள் போன்ற பொது வாகனங்கள் மற்றும் நெரிசலான பொது இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது நெரிசலான பொது இடங்களில் இரவு சந்தைகள் பல்பொருள் அங்காடிகள் சந்தைகள் திரையரங்குகள் மற்றும் சுற்றுலா தலங்களும் இதில் அடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க